எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மர்வின் தேவப்பிரசாத். கம்பெனி பேர் நாகராஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு நியர்லி 3 to 4 இயர்ஸாக இந்த ப்ராஜெக்ட் நமக்கு போயிட்டுருக்கு. நெற்குன்றத்தில், நெற்குன்றம் மீன்ஸ் கோயம்பேடு சுத்துவட்டாரத்தில் இந்த ஏரியாவில் போயிட்டுருக்கு. நியர்பை 3 மந்த்ஸ் பேக்கு இந்த ப்ரைம் ஷின்ராய் இந்த மிஷின் எடுத்திருக்கோம். டாடா ஹிட்டாச்சிலேருந்து இந்த மிஷின் எடுத்திருக்கோம். இந்த மிஷின் எடுத்ததில் மிஷின் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் தான். எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் நம்மளால் சொல்ல முடியாது. பட் மிஷினோட வந்து ட்ராபேக்ஸு அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது அட்வான்டேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. ட்ராபேக்ஸுன்றப்ப எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது. அட்வான்டேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினில் வந்து ஆப்ரேட்டர் ஃபீல் பண்ணுறது நான் தான். இந்த வண்டி ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் தான் பார்க்குறேன். அதுதான் கம்பெனியில் பொசிஷன் நான். ஸோ அதனால் மெயின்டெனன்ஸுன்னு சொல்லி சொல்கிறப்ப ஆப்ரேட்டர் நமக்கு ஃபீல் பண்ணுறது என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா மிஷின் நல்லா இருக்குது, மிஷினில் உட்கார்ந்துருக்க கேபின் வைஸில் கேபினோட ஸ்பேசஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ப்ளஸ் ஆப்ரேட்டிங் வைஸ்லேயும் மிஷின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறப்போ ஆப்ரேட்டர். நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 மிஷின்ஸ் இருக்குது டோட்டலாக நம்ம ரன் பண்ணுறது. இப்போ புதுசாக எடுத்திருக்க இந்த மிஷின் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லி ஆப்ரேட்டர் ஃபீல் பண்ணுறாரு. அடுத்தது இந்த வண்டியை பற்றி பெஸ்ட்டாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னா வண்டியோட ரீடிங்ஸ்லேருந்து வண்டி எந்த இடத்துல நிற்குது, எந்த லொக்கேஷன் போகுது, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வண்டி என்ன கிலோமீட்டர்ஸ் காட்டுது, எவ்வளோ அவர் ஒரு நாளைக்கு ஓடி இருக்குது எல்லாமே டெய்லி மார்னிங் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 7 to 7:30 நமக்கு மெசேஜ் வந்துடும். ஃபோன்லேயும் மெசேஜ் வந்துடும். ப்ளஸ் அவங்க ஒரு ஐடி ஒரு ட்ராக்கிங் ஐடி ஒன்று கொடுக்குறாங்க இன்சைட்டுன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில். அது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வண்டி எந்த ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு, இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ டீசல் இருக்குது எல்லாமே நம்ம வந்து ஃபோன் மூலமாக பார்த்துக்கலாம், சிஸ்டம் மூலமாக பார்த்துக்கலாம். அது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜாக இருக்குது இந்த வண்டியில். மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப இது மானிட்டர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ப்ளஸ் இப்போ ஆப்ரேட்டர் நம்ம போட்டு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப வேறு இடத்துலேருந்து ஆப்ரேட்டர் வராரு ஓட்டார். ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ரெகுலராக ஆப்ரேட்டர் இருக்காங்க, இல்லை மந்த்லி பேசிஸில் வருவாங்க, டெய்லி பேசிஸ் வராங்க. யார் ஓட்டினாலுமே நம்ம வண்டியை மானிட்டர் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியில். ப்ளஸ் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா நாங்கள் இந்த வண்டி எடுத்த வந்து பிரேக்கரோடு எடுத்தோம். பிரேக்கருக்காக தான் மெயின் யூஸ்க்காக எடுத்தோம். அந்த பிரேக்கர் ஃபிட் பண்ணுற இடத்துல குயிக் கப்ளர்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த குயிக் கப்ளர் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோட பேசிக் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ பேக் பக்கெட்டு இப்போ பேக்லேயே 2 பக்கெட் இருக்குது நமக்கு. பேக் லோடர் மீன்ஸ் பேக்கில் வந்து சின்ன பக்கெட் போடுவோம், பெரிய பக்கெட் போடுவோம், பிரேக்கர் போடுறோம். இது எல்லாத்தையும் ஈஸியாக மாற்றுறதுக்கு, ஈஸியாக மாற்றுறது மீன்ஸ் ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூவை போடுறோமா கழட்டுறமா அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளால் எல்லாமே பண்ண முடியுது. போகிறோம் இப்போ 3 இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணுறப்பனா எங்களோட ஒர்க் பேசிஸ் என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு ஒரு ரோடே டிக் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல சிசி ரோடு வரும், இல்லை மற்றபடி வேறு ஏதாவது ஒரு ரோட்ஸ் வரும். பிரேக் பண்ணுறப்ப நாங்கள் பக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம், பக்கெட்டை மாற்றிட்டு உடனே நாங்கள் பிரேக்கர் மாட்டினாலும் எங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எங்களால் மாற்ற முடியுது. மேக்ஸிமமாக சொன்னால் ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 நிமிஷத்தில் எங்களால் மாற்ற முடியுது. அது கொஞ்சம் அட்வான்டேஜ் நல்லாயிருக்குது. இந்த வண்டி வச்சு தான் நாங்கள் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இந்த ப்ரைம் ஷின்ராய் வச்சு தான் நாங்கள் ஃபுல்லாகவே எங்கள் எர்த் ஒர்க் ஷெட்யூல் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன நடக்குதுன்னா நாங்கள் செய்கிற ஒர்க் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே எர்த் ஒர்க் பைப்லைன் போடுறதுக்கு. எங்கள் மெட்ரோ வாட்டரில் நாங்கள் வந்து பைப்லைன் ஒர்க் தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த சீவேஜ் லைனுன்னு சொல்லி சொல்லுவாங்க, எல்லா வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குறது எல்லாமே மெயின் லைன் வரைக்கும் இதில் தான் பண்ணோம். மெயின் லைன் மீன்ஸ் 4.5 மீட்டர்லேருந்து 6 மீட்டர் வரைக்குமே இந்த வண்டி வச்சு தான் நாங்கள் இந்த வண்டியோட ஹெல்ப்பில் தான் பண்ணுறோம். நல்லா டிக் பண்ணுறப்ப நல்லாவே போகுது. ப்ளஸ் மெயினாக இதை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா ஃபியூவல் கன்செப்ஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது வண்டியில். நல்லா மீன்ஸ் இப்போ பேக் ஹோலில் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்ப ப்ளஸ் எப்படி சொல்கிறது பிரேக்கர் போட்டு ஒர்க் பண்ணுறப்பையும் சரி, இல்லை நார்மலாக பேக் ஹோலில் நாங்கள் லோட் பண்ணுறப்பையோ இல்லை எர்த் ஒர்க் பண்ணுறப்போ எது பண்ணாலுமே 3.6 ஒரு அவருக்கு கரெக்டாக கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா 3.6, 3.5 ஆவரேஜாக இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லதாக இருக்குது இந்த வண்டியில். அது கொஞ்சம் எங்களுக்கு பெட்ரோல் வைஸ் டீசல் வைஸ் இந்த வண்டி எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது மெயின்டெனன்ஸ். தேங்க்யூ.